நமஸ்தே நான் இந்த சாப்டரில் வந்து ராஷ்டிரபாஷா நியூஸ் சிலபஸில் வரக்கூடிய ஹிந்தி பிரச்சார் வாகினி தீம் அதில் வரக்கூடிய பத்திய பத்தியன்னு செயல் போயம் கவிதா கூட சொல்லலாம் பஹ்லா பத்திர பாக் அதில் வரக்கூடிய பத்தியம் இது வரைக்கும் நான் வந்து த்ரீ பார்ட்ஸை போட்டிருக்கேன் ஒன்று வந்து பாப்பு இன்னொன்று சுட்டிகா கண்டா பஜ்தேஹி நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு பந்திர அகஸ்து இந்த மூணு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபோர்த் ஒன் கட்டு புத்தலி ஹ யா ஜீவன் ஹ கட்டு புத்தலினா பொம்மை அப்படின்னு அர்த்தம் யான் அல்லது ஜீவன்ன வாழ்க்கை இதை வந்து லேக்கக் யார் அப்படின்னா ஸ்ரீ நிதா ஃபாஸ்லி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க நிதா ஃபாஸ்லி உருதுக்கே லோக் பிரிய கவிகேன் நிதா ஃபாஜ் ஃபாஜ்லி அப்படிங்கிறவங்க உருதுல வந்து புகழ்பெற்ற கவிஞர் ஹிந்தி பாட்டகோங் கோபி ஹிந்தி படிப்பவர்களுக்கும் வே அவர் பகுத் பிரியகை மிகவும் பிரியமானவை லோக் சத்திய பரே அதாவது உலக சத்தியம் நிறைந்த தோஹே தோஹேன இரண்டு வரி பாடல் பாடலையும் லிக்கேகை அவர் எழுதியிருக்கிறார் வே கீத்கார் பி பிஹே அவர் வந்து பாடலாசிரியர் ஆகவும் இருக்கிறார் கீத்ன பாட்டுன்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கட்டின் சப்து இது வந்து படிக்கிறதுக்காக மட்டும்தான் கட்டு புத்துலி அப்படின்னா காட்டுக்கி புத்துலி திசே பாந்துகர் நச்சாயா ஜாத்தாகை அந்த மரப்பொம்பை வந்து இதை நூல் தாகின நூல்னு அர்த்தம் நூலினால் கட்டி நச்சாயா ஜாத்தாகைனா ஆட்டுவிக்க முடிகிறது உல்ஜன் உள்ஜன்னா சிக்கல் சமஸ்யா கிர்தார் பாத்த அதாவது கேரக்டர் மஜ்ஹப் அப்படின்னா மதம் தர்மம் மாலிக் கடவுள் ஈஸ்வர் பக்வான் பந்தன்னா உறவு அப்படின்னு அர்த்தம் இப்போ போயம் படிச்சுட்டு அப்புறம் நான் வந்துட்டு உங்களுக்கு ஷாரான்ஸ் வந்து சொல்கிறேன் கட்டு புத்துளி யா ஜீவன்கை ஜித்தே ஜாவோ மத் அதாவது மரப் மரபொம்மை அல்லது வாழ்க்கை ஜித்தே ஜாவோ வாழ்ந்து போ வாழ்ந்துட்டு போய் வாள் சோச்சோமத்துனா யோசிக்காதே சோசேஹி யோசித்தால்தான் சாரி எல்லா உள்ஜன் ஹிக்கல் இருக்கிறது ஜித்தே ஜாவோ போய் கொள் சோச்சோமத்து யோசிக்காதே லிக்கா ஹுவா எழுதப்பட்டிருக்கிற கிர்தார் பாத்திரம் கஹானி மேம் ஹி கதையில் தான் சல்தா பிர்தாகை சல்தா பிர்தாக நடமாடுதல் அப்படின்னு அர்த்தம் கபி ஹ தூரி சில நேரங்களில் தூ தொலைவில் இருக்கும் கபி மிலன்கை சில நேரங்களில் நம்ம வந்து அதை சந்திக்கலாம் ஜிதே ஜாவோ சொச்சோ மத்து நாச்சு சகோத்தோ நாச்சோ ஆட முடிந்தால் ஆடு ஜப் எப்பொழுது தக்கு ஜாவோ தே விட்டால் ஆறாம் கரோ ஓய்வெடு டேடா முற்றம் முற்ற வந்து வீட்டினுடைய முற்றம் ஏன் வளைந்திருக்கிறது ஜி தேவோ சொ யோசிக்காம நீ வாழ்ந்துக்கோ ஹர் மஜ்ஹப் ஒவ்வொரு மதமும் உன்றதாக சொல்லுது ஜெய்ஷா மாலிக் ரக்கே ரஹ்னாக் மாலிக்னா கடவுள் ஈஸ்வர் கடவுள் நம்ம எப்படி வச்சுருக்கானோ ஜப்தக் சான்சோங்கா ஜப்தக் எப்பொழுது வரை மூச்சு இருக்கிறதோ ஜித்தே ஜாவோ மத் யோசிக்காமல் நீ வந்து கொள் இப்போது இதனுடைய சாராங்ஸை வந்துட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் நல்லா கவனிச்சுட்டு வாங்க கட்டுப்புத்துலி யா ஜீவன் என்ற பெயருடைய கவிதான கவிதை கவிதையுடைய கவி கவிதா துவாரா கவிஞர் இஸ்ன இந்த கவிதான கவிதை துவாரான மூலமாக ககுனா சவுத்தேகை சொல்ல விரும்புகிறார் ஜீவன் மேம் வாழ்க்கையில் ஹமாரி ஸ்திதி நம்முடைய நிலை ஸ்தித்தின் நேமே கட்டு புத்துலி தரக் ஹே அதாவது மர பொம்மையை போலத்தான் கீ போல போல தான் இருக்கிறது ஜெய்ஸே ஜெய்சேன போல காட்டுகே புத்திலி அதாவது அந்த மர பொம்மை த கோம்சே நூலினால் கட்டி நச்சாயி ஜாத்திகை ஆட்டுவிக்க முடிகிறது உசித்தரக் அதே மாதிரி ஹம்பி நாமும் ஜீவன் மேம் ஜீவலில் வாழ்க்கையில் அக்னியாத்து அறியாத த நூலினால் நச்சாயே ஜாத்தேகை ஆட்டுவிக்கப்படுகிறோம் ஹமேம் சோச்சே பினா நாம் யோசிக்காமல் ஜீத்தே ஜானா சாகியே உயிர் வாழ வேண்டும் அகர் ஆனால் சோச் மே படு ஜாயேங் சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டால் வஹி அதுவே ஹமாரி நம்முடைய சாரி எல்லா ஜஞ்சோம்கா காரன் பன் ஜாயேகா சிக்கல்களுக்கு காரணமாகி விடலாம் விடும் பன் ஜாயேகா காரணம் ஆகி விடும் கஹானி கதையில் சித்தரித் சித்தரிக்கப்பட்ட பாத்திரம் கேரக்டர் பாத்திர ஜெய்சே பாத்திரத்தை போல ஹம் ஜீவன் மேம் நாம் வாழ்க்கையில் சல்தே ஃபிர்தேஹேம் நடமாடுகிறோம் கபி எப்பொழுதாவது துருஷமே ஆத்தேகை அதாவது பார்வைக்கு பார்வையில் வருகிறோம் தோ அதாவது ஆத்தேகம் தோ பார்வைக்கு வந்தால் கபி எப்பொழுதாவது நகி ஆத்தே வருவதில்லை ஜீவன் நாமக்கு வாழ்க்கை என்ற பெயருடைய மஞ்சு பர் மஞ்சனம் மேடை அப்படின்னு அர்த்தம் மேடையில் ஜப்தக்கு எப்பொழுது வரை நாச் சக்தேகை ஆட முடிகிறதோ தப்தக்கு அதுவரை நாச்சினா நாச்சினாகை ஆட வேண்டியிருக்கிறது அகர் ஆனால் தக்கு ஜாயேதோ தோ கலைப்படைந்து விட்டால் ஆராம் கர் சக்தேகை ஓய்வெடுத்துக்கொள்ள முடிகிறது நாச்சே சமை ஆடுகின்ற நேரத்தில் தேடே ஆங்கன் கே பாரேமி அதாவது கோணலாக இருக்கின்ற முற்றத்தை பற்றி கே பாரேமி பற்றி பினா சோச்சே நாச்சினா சிந்திக்காமல் நாச்சினாகை ஆட வேண்டும் ஹர் தர்ம கே கஹே அனுசார் ஹர்ன ஒவ்வொரு தர்மனம் மதம் கஹே அனுசார் சொ சொல்லியதற்கு ஏற்ப ஜபுதக் எப்பொழுது வரை சான்சோங்கா பந்தன்கை அதாவது மூச்சு இருக்கும் வரை மூச்சு இருக்கிறதோ தப்புதக் அதுவரை பினா சோச்சே யோசிக்காமல் ஜித்தே ஜானா சாகியே இருவாள் உயிர் வாழ வேண்டும் இஸ்மே கவினே சித்திரன் யதார்த்தித்திர்கீஆகை இதில் இஸ்மே இதில் கவிஞர் ஜீவன் கே வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை உண்மையை சித்தரித்து இருக்கிறார் அடுத்து மா தொடரும்